மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சார்பாக எங்களுடைய கருத்தை இங்கே நாங்கள் பதிய வைக்க விரும்புகிறோம். பொதுவாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருந்தால் இந்த அளவு இவ்வளவு நேரம் இங்கே ஒரு பெரிய விவாதமே ஓடியிருக்காது. சில பேர்கள் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக உலகத்தின் 100 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் பின்பற்றுகிற இந்து மதத்தை கொச்சைப்படுத்துகிற வகையிலே ராமர் என்கின்ற கொச்சைப்படுத்தி பேசல சொல்லிடுறேன், நான் பேசிடுறேன், நான் பேசுறேன், இல்ல நீங்க பேசுறேன், பேரவைத் தலைவர் அது அவை குறிப்பில் இருந்து நீக்கி இல்ல இல்ல பேசுங்க, நீங்க உட்காருங்க, இல்ல நீங்க செல்வ பெருந்தகை உட்காருங்க, உங்களை பத்தி பேசல, செல்வ பெருந்தகை உட்காருங்க, நம்ம நான் அதை நீக்கியாச்சு, உட்காருங்க, சொல்லுங்க, நீங்க நீங்க தான் கோரிக்கை வச்சீங்க, சேசம் திருத்த பற்றி மட்டும் பேசுங்க, வேற கதையை தொடங்க. ராமர் என்கிற ஒரு கதாபாத்திரம் கற்பனையானது என்று இந்த அவையிலே பதிவாய் இருப்பது எங்கள் மனதை புண்படுத்துவதாக உள்ளது. ராமர் என்கிற கதாபாத்திரம் எனக்கு மட்டும் அது இல்ல, எல்லா கட்சிகளுக்கும் அதே விதி பொருந்த வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவரை நான் கேட்டுக்கொள்வது, 100 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் பின்பற்றுகிற ஒரு மதத்தினுடைய நாயகன் ராமர், நாங்கள் ஒரு நாளைக்கு 1000 முறை ராமா ராமா சொல்றேன் என்கிற கதாபாத்திரம் என்ன சினிமாவா கதாபாத்திரம் ராமர் என்பது அவர் ஒரு அவதார புருஷர், ராமர் என்பவர் அவதார புருஷர். நீங்க வேண்டாம் அந்த சேது சந்திர திட்டத்தை ராமர் திட்டம், அந்த வார்த்தையை ராமர் என்பது ஒரு கற்பனை பாத்திரம் என்பதை நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் முதலாவதாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பேசுறது இருக்கு, அவங்க பேசுறது, நீங்க பேசுறது பதிவுல இருக்கு, நீங்க பேசுறது இப்ப பேசுறது பதிவுல இருக்கு, அவங்க பேசுறது இருக்கு, நீங்க பேசின முடிங்க, சப்ஜெக்ட் முடிங்க. ஸ்ரீ ராமர் என்பவர் ஒரு அவதார புருஷர், இதாக திரும்ப அதுதான் முடிச்சாச்சங்க, நீங்க பேசுறது அதை குறிப்பிட வச்சுட்டு அதை வச்சுட்டு இது வாங்கியது மாண்புமிகு பேரவைத் தலைவர் வேணுமா வேண்டாமா பேசுங்க. சேது சமுத்திர திட்டம் 2,427 கோடி ரூபாய் செலவிலே ஏற்கனவே தொடங்கப்பட்டு எவ்வளவு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்பது கடலுக்கு அடியிலே நடக்கிற ஒரு விஷயம், அதை யாரும் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு விவரம், அதை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை நான் பணிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு தூர்வாரப்பட்டிருக்கிறது, எவ்வளவு கோடி ரூபாய் அதற்காக நிதி செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அந்த பகுதியில் அமைதியா இருக்க ஏன் இப்படி பின்பாட்டு படுறாங்க எனக்கு புரியல, இல்ல எதிர்க்கிறனா நீங்க சொன்ன வார்த்தையை நீக்கிறது, பின்பாட்டை நீக்கிறது. சேது சமுத்திர திட்டத்தால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவ மக்களும் மீனவர் சங்க பிரதிநிதிகளும் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இதை குறித்த இல்ல நீங்க மீனவர்கள் பிரச்சனை இருக்கின்றோ அல்லது மணல் அள்ளும் போது பிரச்சனை இருக்கின்றோ அந்த திட்டம் நிறைவேற்ற அந்த கருத்து நிறுத்தப்படல, இல்ல இல்ல சாராம்சம் அப்ப அவங்க பேசினா நீங்க பேசினா சாராம்சம், என்னொரு ஆள் பேசினா சாராம்சம் இல்ல, இத மட்டும் சப்ஜெக்ட் பேசுங்க, நீங்க சப்ஜெக்ட் வாங்க, பேசுன சப்ஜெக்ட் வாங்க. ஐயா மீன சங்க பிரதிநிதிகளையும் மீனவர்களையும் அறுத்து அழைத்து இந்த திட்டத்தால் ஏதாவது சாதக பாதகங்கள் இருக்கிறதா என்பதனை கருத்து கேட்க வேண்டும் சொல்றேன், அதுக்கு நீங்களே விளக்க சொல்றீங்களா ஐயா, கருத்து கேட்க வேண்டும் தப்பா சொல்லுங்க ஐயா, பேசுங்க. சேது சமுத்திர திட்ட வழக்கு மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட உடன் அது அடிக்கல் நாட்டப்படுவதற்கு முன்னால் எல்லா வகைகளிலும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது, அதுக்கு விவரங்கள் இல்லை,
ஆனா நல்லா தெரியும் எனக்கு எல்லா அடிப்படையிலும் மீனவர் சமுதாயம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய வியாபார ஸ்தலங்கள் எல்லா தளத்திலையும் நம்ம வந்து இது ஆய்வு நடத்தி தான் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டதற்கு பிறகுதான் அடிக்கல் நாட்டு விழாவை நடந்திருக்கிறது என்பதை நான் மாண்புமிகு உறுப்பினருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்து சொல்லி ஆதரிச்சு அமர்க. மாண்புமிகு பேரவை தலைவர்களே, இருந்தாலும் அந்த மீனவ மக்களுடைய அச்சத்தை போக்கத்தக்க தக்க வகையில அவருடைய சூழ்நிலை கேட்டு தெரிய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சேது சமுத்திர திட்டத்திற்கான வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே நிலுவையிலே உள்ளது. அதனுடைய சூழ்நிலைகளையும் அனுசரித்து இந்த திட்டத்தை சாதக பாதகங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு அதிக அளவிலே பயன் கிடைக்கக்கூடிய திட்டமாக இருந்தால் இதை நிறைவேற்றலாம் என்பதை தெரிவித்து இதற்கான சூழ்நிலை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கேட்டு நீங்க மக்களுக்கான ஆதரிக்கிறேன்னு சொல்லி பொருள்படும்படியா சொல்லியிருக்கேன். நன்றி. எந்த திட்டத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஆதரிக்கும் செயல்படுத்தும். அதுதான் எங்கள் அண்ணன் எடப்பாடியாரருடைய கொள்கை திட்டம் என்பதை சொல்லி அமர்கிறேன். அது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர்.